பிக்பாஸ் வீட்டிலேருந்து அனன்யாவை மிட் வீக் எபிக்ஷனாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் தான் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு இது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியலை ஆனால் இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது ஏன் அப்படின்னா லாஸ்ட் வீக் மிக்ஜாம் போயினால எலிமினேஷன் கிடையாது அப்படின்னு தள்ளி வச்சுருந்தாங்க ஆட்கள் அதிகமாகவும் இருக்காங்க ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்போனா இந்த வாரம் டபுள் எவிஷன் இருக்குமா அப்படி இருந்தால் அனன்யாவா நிக்சனா அனன்யாவா குல் சுரேஷா ஏன்னா இவங்க தான் ஓட்டிங்கில் ரொம்பவே கம்மியாக இருந்தாங்க ஒருவேளை இந்த பேசஸில் தான் ரெண்டு பேர் போவாங்களோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அதற்கு முன்னாடியே மிட் வீக் அனன்யா வெளியேறி வெளியேறியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடச்சிருக்கு வைல்ட் கார்டு என்ட்ரியாக அனன்யா உள்ளே வந்தாலுமே அதை சரியாக அவங்க ப்ராப்பராக யூஸ் பண்ணலை அப்படிங்கிறதான் தான் நிதர்சனமான ஒரு உண்மை யார்டையுமே போயிட்டு அவங்க உடச்சி பேசலை அண்ட் பெருசாக கேம் விளையாடல எந்த ஒரு டாஸ்க்லேயுமே அவங்க சரியாக பங்கு பெறலை நேற்றுக்கு நடந்த டான்ஸ் மார்த்தான் டாஸ்கில் கூட லாங்குவேஜ் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் டேக் இருந்தாங்க நான் டெழுதுகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி அவங்க எதுவுமே பண்ணாமல் ஃபர்ஸ்ட் வீக் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இப்போவும் இருந்திருக்காங்க அந்த ஒரு காரணத்தினால கூட அவங்கள அனுப்பியிருக்கலாம் மேலும் அவங்களுக்கு ஓட்டுகள் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு அதனாலையுமே இந்த வாரம் இருந்திருந்தால் அவங்க தான் போயிருப்பாங்க அதுக்கு முன்கூட்டியே அனுப்பிட்டு இன்னொரு எலிமினேஷன் அந்த வாரம் வச்சிக்கலாம்னு கூட அவங்க இருக்கலாம் எது எப்படியோ இன்னும் ஒரு நாலு வாரம் மட்டும்தான் இருக்கு வீட்டுக்குள்ள இன்னும் பத்து பதினோரு பேர் பக்கம் இருக்காங்க அப்படி பார்க்கும் போது இந்த வாரம் இந்த ஒரு மிட் வீக் எவிக்ஷன் மட்டும் இல்லாமல் வீக்கெண்ட்லயும் ஒரு எவிக்ஷன் இருக்கும் அப்படின்னா இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு இந்த ஒரு மூவ் அப்படிங்கிறது உண்மையிலேயே யாரும் எதிர்பார்க்காத ஒன்று ரொம்பவே சூப்பராக இருக்கு இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல ஆனால் பாசிபிலிட்டியா இருக்கிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த நியூஸ் உண்மையா பொய்யா அப்படிங்கிறது அனனியாவோட ரீஎன்ட்ரியை பற்றி சிம்பிளாக சொல்லணும் பார்த்தோம்னா பருத்தி மூட்டை குடோனில் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லணும் அந்த மாதிரி தான் அவங்களோட கேமும் இருந்துச்சு ஸோ அவங்களோட எலிமினேஷன் பெருசாக எந்த ஒரு பாதிப்பையும் கேமுக்கு கொடுக்காதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அனன்யா ப்ராப்பராக அவங்களோட செகண்ட் சான்ஸ் யூஸ் பண்ணலையா உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க